ஏன்னா ஆதாம் கூட எப்போ ஆண்டவர் பேச வருவார், எப்போ உறவாழ வருவான்னு ஆதாமுக்கு தெரியணும்ல. அந்த டைமிங் எல்லாம் சாயங்கால வேலையில் அது கிரமமான ஒரு வாழ்க்கை. பகலின் குளிர்ச்சியான வேலையிலே ஆண்டவர் சந்திக்க வருவாருங்கிறது தெரியல. இல்லை அட்லீஸ்ட்டு நான் ஆதாம்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன், வந்து அந்த கனியை புசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆதாம்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கமிட்டி, ஒரு நல்லது எது கெட்டது எது, ஆண்டவர் என்ன சொன்னார், விசாரிப்ப என்ன சொல்கிறான், ஒரு பகுத்து ஆராய்ஞ்சிருக்கலாம். எதுவுமே இல்லை பாருங்கள், நல்லங்க அமைச்சுக்கோங்க, ஏதேன் தோட்டத்தில் நடக்கிறது என்ன ஆண்டவர் தெரியும். அவன் ஆண்டவருடைய கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு, இன்றைக்கி அவன் பாவம் செஞ்சிட்டான், தவறு செஞ்சிட்டான், இன்றைக்கி நம்மளை பார்க்க வரவன் ஆண்டவர் தெரியதான் செய்யும். தெரிஞ்சுமே வர்றாரு பாருங்கள், நான் கரெக்டாக வந்துடுவேன், ஏன்னா நான் அவனை சந்திக்கிற நேரம் அவர் நேரம் தவறுறது கிடையாது, அவர் நேரம் தவறே கிடையாது. இன்னும் ஆதாம் பாருங்கள், அந்த 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 ஒரு ஆண்டரை கைவிட்டதுனால ஆண்டவர் இன்னும் ஒரு 3 hours வெயிட் பண்ண வேண்டியதானே, அங்கே போனால் விசாரிச்சிருக்கலாம். என்ன ஆண்டர் சொல்லி கொடுத்துருப்பார், எல்லா டவுட்ஸையும் அழகாக விளக்கியிருப்பார், என்ன டவுட்ஸ் கேட்டான்னு சொல்லிடுவாருங்க அவர்.